our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் எபிரேயர் 8:12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்ற வாக்குத்த வசனத்தை தியானிப்போம். இந்த உலகத்தில் மனிதர்கள் தவறு செய்யும் பொழுது அதை அப்படியே மனதில் வைத்து கொள்கிறார்கள். அதை எப்படி வஞ்சம் தீர்ப்பது, பழி வாங்குவது என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ அதற்கு நேர்மாறாக அன்பே உருவானவராக, ஒரு மனிதன் தன் தவறுகளை உணர்ந்து அவர் அண்டை வரும்போது அவன் செய்த குற்றங்கள் எப்பேற்பட்டதாயிருந்தாலும் அவைகளை மன்னித்து மறந்து தம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து புது வாழ்வை அவனுக்கு கொடுக்கிறார். கீழ்ப்படியாத கெட்ட குமாரன் ஒருவன் தன் தகப்பனுடைய அன்பை அலட்சியமாய் எண்ணி தகப்பனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிவிட்டு எங்கோ போய் மறைந்தான். அவனிடமிருந்த பணமெல்லாம் தீய நண்பர்களின் கூட்டுறவால் சில நாட்களுக்குள்ளாக கரைந்து போனது. நண்பர்கள் மெல்ல மெல்ல மறைந்து போனார்கள். தனிமையிலானான். ஐயோ, சாப்பிட ஒன்றுமில்லையே என்று கலங்கினான். தகப்பனுடைய அன்பை நினைத்தான். உடனே அவருக்கு ஒரு கடிதம் எழுதினான். உம்மை அப்பா என்று அழைக்க நான் குறைவு உள்ளவன். ஆனால் என் தவறை நான் உணர்ந்து உமக்கு கடிதம் எழுதுகிறேன். நீர் என்னை திரும்பவும் ஏற்றுக்கொள்வீரா என்று எனக்கு தெரியவில்லை. நம் வீட்டிற்கு அருகே செல்லும் ரயிலில் வருவேன். நீர் என்னை திரும்பவும் ஏற்றுக்கொள்வீரானால் நம் வீட்டுக்கு முன்பு நிற்கிற பெரிய மரத்தில் ஒரே ஒரு வெள்ளை கொடியை உயரத்தில் கட்டி வைப்பீரானால் அதை பார்த்து நீர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வீர் என்று நம்பி உடனடியாக ரயிலிலிருந்து இறங்கி வீட்டிற்கு வருவேன். இல்லாவிட்டால் அப்படியே என் வாழ்வை எப்படியோ முடித்துக் கொள்வேன் என்று எழுதியிருந்தான். கடிதத்தை வாசித்த தகப்பனின் உள்ளம் முறுகியது. ஐயோ, என் மகன் வருகிறேன் என்று எழுதியிருக்கிறானே, எனக்கு அது போதும் என்று எண்ணியவராய் அந்த மரத்தில் ஒரு வெள்ளை கொடி மட்டுமல்லாமல் மரம் முழுவதும் பல வெள்ளை கொடிகளை கட்டி வைத்தார். ஒருவேளை ஒரு கொடியை கட்டினால் என் மகன் கண்ணில் அது படவில்லை என்றால் அவன் வாழ்வு என்ன ஆகும் என்ற பயத்தினால் அப்படி செய்தார். மரம் முழுவதும் வெள்ளை கொடி கட்டப்பட்டிருப்பதை கண்ட மகனின் உள்ளம் சுக்கு நூறாக உடைந்தது. தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை கண்டு தகப்பனை நோக்கி ஓடி வந்து அவரை கட்டி பிடித்து கொண்டான். அன்பானவர்களே, சாதாரண மனிதரான ஒரு தகப்பனுக்கு இவ்வளவு அன்பு இருக்குமானால் நம்முடைய தெய்வீக தகப்பன் நம் மீது எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்திருக்கிறோமா? ஜெபம். அன்பு இரட்சகரே, இன்று அந்த மகனைப் போல நானும் ஓடோடி உம்முடைய செட்டைகளுக்குள் மறைந்து கொள்ள வருகிறேன். என்னை மன்னித்து என் குறைவுகளை மறந்து உம்முடைய மகனாக மகளாக என்றென்றும் வாழ கிருபை புரிவீர் என்று நம்பி உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.